நேயர் தொலைக்காட்சியில் சுற்றமும் சூழல் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஏன் பொங்கல் முக்கியமான பண்டிகை? இன்றைக்கி ஏன் நம்ம வந்து பொங்கல் பண்டிகையை இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறோம்? அரசாங்கமும் 6 நாள் விடுமுறை கொடுத்து எல்லாரும் சொந்த ஊருக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம பார்த்தோம்னா, பொங்கல் பண்டிகை வந்து தமிழர்களுக்கு மிக மிக உன்னதமான முதன்மையான பண்டிகை. நமக்கு வந்து வரலாற்று ஆய்வாளர் தோப்பா அவர்கள் சொல்கிற மாதிரி, நமக்கு 4 பண்டிகை தான், தமிழர்களுக்கு வந்து 4 பண்டிகை தான். 1 பொங்கல், 2வது வந்து கோடை விழா, 3வது வந்து மழையை கொண்டாடுகின்ற ஆடிப்பெருக்கு, இன்னொன்று வந்து மழையை வழி அனுப்புகின்ற கார்த்திகை தீப திருவிழா. இந்த 4 தான். இந்த 4 நம்ம பார்த்தோம்னா 4மே இயற்கை சார்ந்த திருவிழாக்கள் தான். நாம் தமிழர்கள் இயற்கையோடு ஏன் இந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த 4 பண்டிகையுமே, இந்த 4 திருவிழாக்களுமே. அதுவும் குறிப்பாக இந்த பொங்கல் பண்டிகை ஏன் வந்து மிகவும் உன்னதமான பண்டிகைன்னு சொல்கிறோன்னா, அறுவடை திருநாள் முடிந்து உழவர்கள்லாம் விவசாயிகள்லாம் செல்வம் கொடிக்கக்கூடிய ஒரு திருநாள் இன்றைக்கி. அதனால தான் நம்ம வந்து இது வந்து புத்தாண்டாகவும் வந்து கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நாளில் நாம் வந்து நம்முடைய பழைய பண்பாட்டை மீட்டெடுக்கும் வகையில் வந்து நிச்சயமாக ஒரு சூழலை கெடுக்காத வகையில் தமிழகம் சுற்றுச்சூழலை வந்து பேணி பாதுகாக்கும் ஒரு மாநிலமாக, சுற்றுச்சூழல் சிக்கலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோட பண்டிகையை கொண்டாடுறதா தமிழகத்தை வருங்காலத்தில் பல்வேறு சிக்கலிருந்து காப்பாற்றுவதற்கு உதவும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். அதனால் பொங்கல் பண்டிகையை எல்லோரும் மகிழ்ச்சியுடனும் சூழலுக்கு இசைவாகவும், நாம் வந்து போகி பண்டிகைனா உடனே ஏதோ பழையதை வந்து எரிக்க நினைக்கிறோம், அப்படி கிடையாது. பழையதை எரித்தா காற்று மாசு ஏற்பட்டு நமக்கு தான் பாதிக்கப்படுவோம். பழைய எண்ணங்களையும் பழைய பிற்போக்கு விஷயங்களையும் விட்டு கொடுப்பது தான், விட்டு ஒழிப்பது தான் போகி பண்டிகையோட முக்கியமான ஒரு குறியீடாக நம்ம பார்க்குறோம். இந்த சூழலில் இன்றைக்கி தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கின்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு தொடக்கமாக இந்த பொங்கல் விழா அமையட்டும்னு சொல்லி நாங்கள்லாம் வாழ்த்துகிறோம். எல்லோரும் சிறப்பாக பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவோம்.